சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக 700க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் சுமார் 3000 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இரவு நேரத்தில் பேருந்து சேவையை அதிகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. வெளியூர் சென்று சென்னைக்கு திரும்பும் பயணிகள், இரவு நேரத்தில் அலுவலக பணி முடிந்து திரும்பும் பயணிகள் என அனைவரும் பேருந்துக்காக சில மணி நேரம் காத்திருக்கும் சூழல் நிலவுவதாக கூறும் பயணிகள் குறைந்த கால இடைவெளியில் தேவையான பகுதிகளுக்கு பேருந்துகளை இயக்க வேண்டும் என கூறுகின்றனர். நிறைய பேர் இப்போ பாருங்களேன், இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரியல. நிறைய பேரான பஸ் இருக்குது, அவ்வளோ பஸ்ஸுக்கு ஆனால் யாருமே போகிறது கிடையாது. எல்லாம் போது எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே பஸ் இருக்க மாட்டேங்குது. தேவையில்லாத ஏற்கெல்லாம் 18 பஸ் விட்றானுங்க. பஸ்ஸு மட்டும் விட்றாங்க, ஆனால் எங்கே தேவையோ அங்கே விட மாட்டுறாங்க. சிட்டி சைடுக்கு இங்கேருந்து வடபழனிக்கு போகிறதுக்கு 1000 பஸ் இருக்குது. 4 பஸ் இருந்தாலும் இங்கே இது போகிறோம். எல்லாம் இங்கே கோயம்பேடு, அண்ணா நகர், வடபழனி, இந்த சைடு டி நகர், இங்கே தான் பஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. பூந்தமல்லிக்கு வந்து பஸ்ஸு வந்து எப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டமே தான் பஸ்ஸு வருது. இந்த தமிழ்நாடு அரசு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் கால் மணி நேரத்துக்கு ஒரு பஸ் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க பாருங்கள். இப்போ போக்குவரத்து ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இந்த பஸ்ஸு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் அடிக்க முடியும், பஸ் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் 800 போனோம். இந்த ஸ்மார்ட் போன் உலகத்திலையும் போட்டோ ஸ்டுடியோவை வச்சு வருஷத்துக்கு 30 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? இவர்கிட்ட கற்றுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். பஸ் வந்து இன்னும் வரல. நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகுது, இன்னும் பஸ் வரல. கொஞ்சம் நைட் சர்வீஸில் வந்து கொஞ்சம் பஸ் விட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் 1 ஹவருக்கு ஒரு தடவை தான் வருது, இன்னும் பஸ் வரல. இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது 110க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இரவு நேரத்தில் இயக்கப்படுவதாகவும், தேவை இருக்கும் வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகள் அவ்வப்போது இயக்குவதாகவும் கூறுகின்றனர். அதே நேரத்தில் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை நேரத்தில் கூடுதலான பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். இந்த ஸ்மார்ட் போன் உலகத்திலையும் போட்டோ ஸ்டுடியோவை வச்சு வருஷத்துக்கு 30 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.